அனைவருக்கும் வணக்கம். இலையுதிர் காலம். இந்த பருவத்தில் ஒரு பூங்காலையோ ஒரு வனப்பகுதியிலையோ போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்குங்களா? ஒரு அருமையான சூழல் இல்லை? விதமான காற்று ஒரு பக்கம் வீசிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கத்தில் மரங்கள்லேருந்து பழைய இலைகள் சருகாக உதிர்ந்துக்கிட்டு இருக்கும். இயற்கையோட நியதி எப்படி இருக்குது பாருங்கள். மரத்தை பொறுத்தவரையிலும் அது இனிமேல் தேவையில்லை அப்படிங்கிற போது இயல்பாக உதிருது. அப்போ தான் வசந்த காலம் வரும்போது திருப்பி புதிய இலைகள் துளிர்த்து மரம் செழிப்பாக தழைச்சி ஓங்க முடியுது இல்லையா? இந்த இயற்கை விதிக்கு உட்பட்டு தான் அனைத்து உயிரினங்களும் செயல்படுது. இந்த இயற்கை விதி மனுஷனுக்கும் பொருந்தும். ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோங்க, நம்மளோட புத்தியை பயன்படுத்தி இந்த இயற்கை விதிக்கு மாறாக செயல்பட்டுடுறோம். விரும்பி பண்ணுறதில்ல யாருமே. அப்படி ஒரு அமைப்பு என்ன சொல்கிறது, வழி வழியாக வந்து போச்சு இல்லையா? எப்படி நடக்குதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான் அது. இப்போ நம்மளோட உணர்வுகள் எடுத்துக்கோங்களேன், அல்லது நமக்கு வர்ற சிந்தனைகள் எடுத்துக்கோங்களேன். இது வர்ற போது நம்ம அதை நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிடிச்ச உணர்வாக இருக்கட்டும் அல்லது ஒரு பிடிச்ச சிந்தனையாக இருக்கட்டும், நம்ம அதை தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதே இது நமக்கு பிடிக்காத உணர்வுகளாக இருக்கட்டும் அல்லது நமக்கு பிடிக்காத சிந்தனைகளாக இருக்கட்டும் இல்லையா, அப்படி வந்ததுன்னா அதை புறக்கணிக்க பார்க்குறோம். அப்போது புறக்கணிக்கிற போது அதை பிடிச்சி தள்ள பார்க்குறோம், இது வேண்டாம் எனக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இந்த ரெண்டு சூழலுமே என்ன நடக்குது, தக்க வைக்கிற போதும் அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற போதும் சரி, வேண்டாம்னு நினைக்கிற போதும் சரி, நம்மளை அறியாமல் அதை நம்ம தக்க வச்சுக்கிற ஒரு முயற்சியில் தான் இறங்கிடுறோம் இல்லையா? அப்போது இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது என்ன ஆகுது, ஒரு தேக்கம் நமக்குள்ளே வருது. இந்த இடத்துல தான் நம்ம இயற்கை நீதியிலேருந்து மாறி வந்துடுறோம். புரியுதுங்களா? இந்த இலையுதிர் காலத்தில் எப்படி ஒரு மரம் தனக்கு தேவையில்லாத விடுறதுக்கு தயாராகுதோ, அப்போ தான் ஒரு வசந்த காலம் வர்ற போது அதுக்கு ஒரு புது இலை துளிர்த்து ஒரு செல்வ செழிப்பாக அது தழைச்சி ஓங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி தான் நமக்கும் இயற்கை எப்படி அமைப்பு கொடுத்துருக்கு, வர்ற உணர்வுகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிந்தனையாக இருக்கட்டும், நம்ம அதை போக விட்டுறணும். அதை கையில் பிடிச்சி வச்சுக்கிறோம் இல்லையா? பிடிச்சி வச்சுக்கிறதுனால அப்படியே கையில் அப்படி போட்டு முடிக்கிறது அப்படி சொல்ல வரல, மனதளவில் அதை பிடிச்சி வச்சுக்கிற தக்க வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா? இதை தான் பகவத்தை என்ன சொல்கிறாங்க, கையில் இதை கீழே போடுங்க அப்படிங்கிறாரு. நம்ம என்ன நினச்சி கையில் ஏதோ வச்சுருக்கோம் கீழே போடணுமா அப்படின்னு நினைக்கும், அப்படியே ஒரு அந்த மாதிரி ஒரு பொருள் எடுத்துக்க வேணாம். மனசில் நம்ம வேணும் அப்படின்ட்டோ இல்லை வேண்டான்னுட்டோ ஒரு போராட்டம் நடத்தி அதை தக்க வச்சுக்க பார்க்குறோம் இல்லையா? ஒரு உணர்வாக இருக்கட்டும் ஒரு சிந்தனையாக இருக்கட்டும், அதை நம்ம கீழே போட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அதாவது அதை போக விட்டுட்டோன்னா அது ஒரு பிரவாகமாக போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி அது பிரவாகமாக போகிற போது ஒரு தேக்க நிலை நமக்கு ஏற்படுறதில்ல. அந்த தேக்க நிலை ஏற்படாத போதே நமக்கு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதில்லை. நம்ம இயற்கையோட ஒரு அங்கமாக அதே செல்வ செழிப்பாக தழைச்சி ஓங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இயற்கை நமக்கு இது கொடுக்குற ஒரு கொடையினே சொல்லணும். அந்த கொடையை நம்ம பயன்படுத்திக்க தெரியாமல் இருக்கிறதுனால தான் இவ்வளோ அல்லல் படுறது, அவஸ்தப்படுறது எல்லாமே அதனால நடக்கிறது தான். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இயல்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பாக வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.